ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம். நாம் காப்பியங்களில் மிகவும் சிறந்ததும் பவித்திரமானதுமான வால்மீகி முனிவர் எழுதின ராமகாவியத்தை ஒவ்வொரு அத்தியாயமாகவும் சுருக்கமாகவும் பார்த்துட்ருக்கோம். இந்த மிகச்சிறந்த இதிகாச காவியமான ராமகாவியம் மிகவும் புனிதத்தன்மை வாய்ந்ததால் பக்தியோடு இதை படிப்பவங்க கேட்பவங்களை தூய்மைப்படுத்தி பிறப்பு இறப்புங்கிற சம்சார சாகரத்திலிருந்து விடுவிச்சு பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை அடைய உதவி செய்யும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம். நாம் கிஷ்கிந்தா காண்டத்தில் கடைசி அத்தியாயமான 14வது அத்தியாயத்தை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் 13வது அத்தியாயத்தில் என்ன பார்த்தோன்னா, கிழக்கு மேற்கு வடக்கு திசைகளுக்கு சென்ற வானரர்கள் சீதை கிடைக்காமல் திரும்புவது, தெற்கு திசைக்கு சென்ற வானரர்கள் செய்வதறியாமல் திகைக்க அங்கதன் சுக்ரீவனுக்கு எதிராக பேசுவது, அங்கதனை சுக்ரீவன் பக்கம் திருப்ப ஹனுமான் செய்யும் முயற்சி, அங்கதன் தனது நிலையில் மாறாமல் இருப்பது, சம்பாதி அங்கே வருவதும், சீதையை பற்றிய விவரங்கள் சொல்வதும், இது எல்லாம் தான் நாம் கிஷ்கிந்தா காண்டத்தில் 13வது அத்தியாயத்தில் பார்த்தோம். இனி 14வது அத்தியாயத்தில் என்ன பார்க்க போகிறோன்னா, சீதை இராவணனால் கவர்ந்து செல்லப்பட்டதை கூறிய சம்பாதி கடலை தாண்டி இலங்கைக்கு சென்று இராவணன் இருக்கும் இடத்தை அடைய முடியும் என்று சொல்வது, இந்த தகவலை உரியவர்களிடம் தெரிவித்து ஸ்ரீராமருக்கு உதவும் போது சூரியனால் பொசுக்கப்பட்ட சம்பாதியின் சிறகுகள் மீண்டும் வருவது, எந்தெந்த வானர வீரனுக்கு எவ்வளவு தூரம் தாண்டக்கூடிய நம்பிக்கை இருக்கிறது என்பதை அறிய அங்கதன் முற்படுவது, அங்கதனே தலைவன் என்பதால் கடலை தாண்டும் காரியத்தில் அவன் முனையக்கூடாது என ஜாம்பவான் கூறி ஹனுமானை அணுகுவது, ஹனுமானின் பிறப்பை பற்றியும் அவர் பெற்ற வரங்களை பற்றியும் எடுத்து சொல்லி அவருடைய பலத்தை அவருக்கே ஜாம்பவான் நினைவுபடுத்துவது, ஹனுமானுக்கு இதை கேட்டு ஊக்கம் பெருக அவர் தன்னுடைய உருவத்தை பெரிதாக்கி கொண்டு தன்னுடைய சக்தியை கூறி மற்றவர்களை உற்சாகப்படுத்துவது, கடலை தாண்டுவதற்காக மகேந்திர மலை மீது ஹனுமான் ஏறுவது, இலங்கையை அடைய அவர் மனம் உறுதி கொள்வது, இது எல்லாம் தான் நாம் கிஷ்கிந்தா காண்டத்தில் கடைசி அத்தியாயமான 14வது அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம். மூன்று திசைகளும் போனவங்க சீதையை காணாமல் திரும்பி வந்துட்டாங்க. கிழக்கு திசையை நோக்கி போனவங்க, மேற்கு திசையை நோக்கி போனவங்க, வடக்கு திசையை நோக்கி போனவங்க, மூணு பேருமே திரும்பி வந்துட்டாங்க. தெற்கு திசையில் அங்கதன் ஹனுமான் வானரப்படைகளோடு இருக்கும்போது ஒரு மாத காலம் ஆகியும் சீதையை அவங்களால் கண்டுபிடிக்க முடியல. ஒரு மாத காலத்துக்குள்ளே திரும்பி வரலன்னா மரண தண்டனைன்னு சுக்ரீவன் உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதனால் அங்கதன் சுக்ரீவன்கிட்ட போய் சீதையை காணலன்னு சொல்கிறத விட நாம் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். நிறைய வானரர்கள் அதுக்கு உடன்பட்டு உண்ணாவிரதம் இருக்காங்க. ஆனால் ஹனுமான் சுக்ரீவரை பற்றி நல்ல விதமாக சொல்லி ஹனுமான் அங்கதனை மனசை மாற்ற முயற்சி செய்கிறாரு. அப்போது அங்கு வந்து சேர்ந்த ஜடாயுவுடைய மூத்த சகோதரனும் கழுகுகளின் தலைவனுமாகிய சம்பாதி இவர்களுடைய பேச்சை கேட்டு திகைத்து
அவர்கள்கிட்ட தன்னை ஜடாயுவின் மூத்த சகோதரன்னு அறிமுகப்படுத்திக்கிட்டு ஜடாயுவின் மரணத்தை பற்றிய விவரங்களை விசாரிக்கிறாரு. அங்கதன் தங்களையெல்லாம் அறிமுகம் செய்துக்கிட்டு ஸ்ரீராமர் வனவாசம் வந்தது முதல் அன்று வரை நடந்த விவரங்களை எல்லாம் மறுபடியும் ஒரு முறை விளக்கமாக எடுத்து சம்பாதிக்கிட்ட அங்கதன் சொல்கிறான், இந்த விவரங்களையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட சம்பாதி மனம் வருந்தி என்னுடைய தம்பியாகிய ஜடாயுவை கொன்ற ராவணனை பழி தீர்க்கும் வலிமை என்கிட்ட இப்போது இல்லை. முன்னொரு முறை நானும் ஜடாயுவும் ஒருவரையொருவர் ஜெயித்து விட விரும்பி வானத்தில் பறந்தபோது சூரியனை சுற்றி வேகமாக போனோம். அப்போ உயர உயர பறக்கும்போது ஜடாயுவுக்கு களைப்பு ஏற்பட்டது. சூரிய கிரகணங்களிலிருந்து அவனை காப்பாற்றுறதுக்காக நான் என்னுடைய சிறகுகளால் அவனுடைய உடலை மூடி மறைத்தேன். அப்போ என்னுடைய சிறகுகள் சூரிய கிரணங்களால் பொசுக்கப்பட்டது. அப்படியே நான் விந்திய மலை மீது வீழ்ந்தேன். அதன் பிறகு என் தம்பியை பற்றிய செய்தி எதுவுமே நான் கேள்விப்படலை. இப்போ அவனுடைய மரணத்தை உங்கள் மூலம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு துக்கத்தோட சொல்லுது. ராவணனுடைய இருப்பிடம் பற்றி ஏதாவது தகவல் தெரியுமான்னு வானரர்கள் கேட்டபோது சம்பாதி, நான் சிறகுகளை இழந்தவன், வலிமை குன்றியவன், ஆனாலும் ஸ்ரீராமருக்கு உதவி செய்ய விரும்புகிறேன், அதனால் எனக்கு தெரிந்த விவரங்களை சொல்கிறேன் கேளுங்கன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்குது. எனக்கு வேண்டிய உணவை என்னால் தேடிக்க முடியாது என்பதால் என் மகன்தான் எனக்கு உணவு சேகரித்து கொண்டு வந்து கொடுப்பான். அப்படி ஒரு நாள் போன அவன் உணவு சேகரிக்காம திரும்பவே நான் அவனை கோபித்து கொண்டேன். அவன் அப்போது நடந்த நிகழ்ச்சிகளை எனக்கு விவரித்து சொன்னான். இறை தேட நான் பறந்துக்கிட்டு இருக்கும்போது சூரியனைப் போல ஒளி வீசிக்கிட்டு இருந்த ஒரு பெண்ணை ஒருவன் கவர்ந்து செல்வதை பார்த்தேன். நான் வழி மறிக்கும்போது அவன் தனக்கு வழிவிடுமாறு என்னை பணிவோட கேட்டு கொண்டதால் நான் அவனை எதிர்த்து யுத்தம் செய்யாமல் அவனுக்கு வழிவிட்டேன். இப்படி நான் செய்தபோது பல மகரிஷிகள் சீதா தேவி பிழைத்திருக்காங்க அப்படின்னும் நல்லது தான் நடக்கப் போகுது அப்படின்னும் வாழ்த்தினாங்க. மேலும் அவர்கள் துன்பத்தில் ஆழ்ந்து கதறிக்கிட்டிருந்த அந்த பெண்ணோட பெயர் சீதைனும் அவளுடைய கணவர் ராமர் என்றும் அவளை கடத்திக்கிட்டு போகிறவன் அசுரனாகிய ராவணன் என்றும் எனக்கு எடுத்து சொன்னாங்க. கடைசியாக நல்லதே நடக்கும்னு அவங்க சொல்லவே நான் திரும்பி வந்து விட்டேன். இப்படி சொன்ன என் மகன் மூலமாகத்தான் சீதை கவர்ந்து செல்லப்பட்ட செய்தியை நான் கேள்விப்பட்டேன்னு சொன்ன சம்பாதி மேலும் தொடர்ந்து சொல்லுது. தான் தெரிந்த விவரங்களை வானரர்கள்கிட்ட இப்படி சொல்லிக்கிட்டு இருந்த சம்பாதி தொடர்ந்து, நான் தெரிஞ்சுக்கிட்ட மற்ற விவரங்களையும் உங்களுக்கு சொல்கிறேன். ராவணன் குபேரனுடைய சகோதரன், இலங்கையோட அதிபதி, பெரும் பராக்கிரமசாலி. அவன் இலங்கையில் தன்னுடைய அந்தப்புறத்தை சார்ந்த ஒரு இடத்துல தான் சீதையை கடும் காவலில் வச்சிருக்கான். சுக்ரீவனால் பணிக்கப்பட்ட நீங்கள் எல்லாருமே வீரத்திலும் அறிவிலும் சிறந்தவர்கள். எப்படியாவது நீங்கள் முற்பட்டு கடலை தாண்டி போய் சீதை இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து ஸ்ரீராமர்கிட்ட தெரிவித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லுது. சம்பாதி மேலும் ஒரு விவரத்தையும் எடுத்து சொல்லுது. இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் இப்படித்தான் நடக்கும் என்பதை எனக்கு நிசாகரர் என்ற மகரிஷி முன்னமேயே எடுத்து சொல்லியிருக்காரு. ஸ்ரீராமருக்கு உதவக்கூடிய செய்தியை எடுத்து சொல்லக்கூடிய வாய்ப்பு உனக்கு கிடைக்கும். அந்த நல்ல காரியத்தை நீ செய்து முடிக்கும்போது
பொசுக்கப்பட்ட உன்னுடைய சிறகுகள் உனக்கு மறுபடியும் கிடைக்கும் அப்படின்னு அந்த முனிவர் ஆசி சொன்னார். என்னுடைய வேலை முடிந்தது, இனி உங்களுடைய பணி தொடங்கட்டும்னு சம்பாதி சொல்லி முடித்தபோது அங்கே கூடியிருந்த வானரர்கள் எல்லோருமே அதிசயப்படும் வகையில் சம்பாதிக்கு அதனுடைய இச்சிறகுகள் அழகா முளைத்து வந்தது. முனிவருடைய வார்த்தை இப்போ பளிச்சாச்சு. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியுங்கிற நம்பிக்கையும் எனக்கு வந்தாச்சு. உங்களுடைய காரியம் நிச்சயமாக வெற்றியடையும். புறப்படுங்கன்னு சொல்லிட்டு சம்பாதி அவர்கள்கிட்ட விடை பெற்று பறந்து போனது. இந்த அதிசயத்தை பார்த்து வானரர்கள் புதிய உற்சாகத்தோடு புறப்பட்டு கரையை வந்து அடையிறாங்க. ஆனால் முடிவே காணப்படாமல் விரிந்து பறந்து கிடக்கக்கூடிய கடலை பார்த்து அவங்க தைரியம் இழந்து நிற்கிறாங்க. புதுசாக உற்சாகம் அடைந்திருந்த அங்கதன், யாருமே தைரியத்தை இழக்க வேண்டாம், கெடுதல்களுக்கெல்லாம் ஆரம்பமே தைரியம் இல்லாமல் போவது தான், தோல்வி மனப்பான்மை யாரை பீடிக்குதோ அவனுக்கு தோல்வி நிச்சயம், அதனால் எடுத்த காரியத்தை எப்படி முடிப்பதுங்கிற சிந்தனையில் நம்மளுடைய மனசு போகட்டும்னு வானரர்களுக்கு தைரியம் கொடுக்கும் வகையில் பேசிட்டு, நீங்கள் எல்லாருமே பெரும் பலம் உடையவங்க, எதுக்குமே அஞ்சாத வீரர்கள், இப்போ கடலை தாண்டி போக வேண்டிய வேலையை உங்களில் யார் மேற்கொள்வது என்பதை நாம் இப்போ தீர்மானிக்கணும். உங்களில் யார் யாருக்கு எவ்வளவு தூரம் தாண்ட முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது, அதை முதல்ல சொல்லுங்கன்னு கேட்குறான் அங்கதன். அதற்கு வானரர்கள் எல்லாமே ஒருவர் பின் ஒருவராக தங்களால் எவ்வளவு தூரம் தாண்ட முடியும் என்பதை கணித்து சொல்கிறாங்க. ஹரே கிருஷ்ணா. இதோட தொடர்ச்சியை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் ஜெய் ஸ்ரீல குருதேவ் ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் ஹரி போல்.